வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மராத்தியர்களில் பார்ட் பதிமூணு பிளேலிஸ்ட்ல மராத்தியர்கள் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எல்லா பார்ட்ஸும் கொடுத்துருப்போம் ஸோ பார்க்காதீங்க போய் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ இதில் சிவாஜி கட்டுற கோட்டைகளை பற்றி தான் பார்க்க போறோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ராய்கர் கோட்டையை கட்டியவர் யார் ராய்கர் கோட்டையை கட்டியவர் யார் விடை சிவாஜி அதாவது சிவாஜி வந்து சத்ரபதி அப்படிங்கிற பட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டத்துடைய முடிசூட்டி கொண்ட இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராய்கர் கோட்டை சரிங்களா அதாவது முறைப்படி வந்து ஒரு அரசரா பதவியேற்ற கோட்டை தான் வந்து இந்த ராய்கர் கோட்டை இந்த ராய்கர் கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைப்பற்றி அதாவது கட்டிட்டு இருந்திருப்பாங்க ஸோ அது முழுமையாக அடைஞ்சிருக்காது ஸோ அவர் கைப்பற்றுறதுக்கு அப்புறம் வந்து இந்த ராய்கர் கோட்டையை முழுமையாக கட்டி முடிச்சிருப்பாரு சரிங்களா ஸோ அதனால அந்த கோட்டையை கட்டி முடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி தான் சரிங்களா ஸோ இந்த ராய்க்கர் கோட்டை வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தோர்னாவில இருந்து தோர்னா அதாவது முன்காலத்துல தோர்னா அழைக்கப்பட்ட இடம் சரிங்களா சோ தோர்னால இருந்து அஞ்சு மைல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராய்கர் கோட்டை இருந்திருக்கு சரிங்களா அடுத்து பிரதாப்கர் கோட்டை என்ற கோட்டையை கட்டியவர் யார் பிரதாப்கர் கோட்டையை கட்டியவர் யார் விடை சிவாஜி சோ இந்த பிரதாப்கர் கோட்டை எங்க அமைஞ்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவுளி சதாராவிலிருந்து இரண்டு மைல் தொலைவு அதாவது ஜவுளி அப்படிங்கிற இடத்துல இருந்து ரெண்டு மைல் தொலைவில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதாப்கர் கோட்டை அப்படிங்கறத அமைஞ்சிருந்து ஸோ சிவாஜியை பொறுத்தவரை ரெண்டு கோட்டையை வந்து கட்டிருக்காரு ஸோ ஒன்று ராய்கர் கோட்டை இன்னொன்று பிரதாப்கர் கோட்டை சரிங்களா இந்த ராய்கர் கோட்டை வந்து அவர் முழுசா கட்டலைங்க ஸோ பாதி வந்து ஆல்ரெடி கட்டி முடிச்சிருக்கும் ஸோ அந்த பகுதியை அவர் கைப்பற்றி முடிச்சதுக்கு அப்புறம் மீதியை கம்ப்ளீட் பண்ணி அந்த ராய்கர் கோட்டையில தான் வந்து அவருடைய அவரும் முடியும் சூட்டியிருப்பாரு சரிங்களா ஸோ இந்த பிரதாப்கர் கோட்டை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவர் தான் முழுசாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ இது எந்தெந்த பிளேஸில் அமைஞ்சிருக்குங்கிறது நான் கொடுத்துருக்கேன் அதையும் ஒரு டைம் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ ராய்கர் கோட்டை அப்படிங்கிறது தோர்னாவிலேருந்து அஞ்சு மைல் தொலைவிலையும் பிரதாப்கர் கோட்டை அப்படிங்கிறது ஜாவ்லி சதாராவிலிருந்து ரெண்டு மைல் தொலைவிலையும் இந்த இந்த கோட்டை வந்து அமைஞ்சிருந்தது சரிங்களா இரண்டாவது கேள்வி சிவாஜிக்கு எதிராக முகலாய முகாமில் இணைந்த மராத்திய அரசர் யார் சிவாஜிக்கு எதிராக முகலாய முகாமில் இணைந்த மராத்திய அரசர் யார்

விடை சாம்பாஜி ஸோ சாம்பாஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எங்கள் அப்பா கீழே ஒர்க் பண்ணியிருக்காரு ப்ளஸ் அதுக்கப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு முகலாய முகாமில் போய் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அப்படி இருந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் அக்பருக்கும் ப்ளஸ் அவுரங்கசீப் கூட உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் வந்து அவர் கொல்லவும் பட்டார் கைது செய்யப்பட்டு அட கோட்டையில் அடிக்கப்பட்டு சாம்பாஜி வந்து பின்னாடி பின் காலத்தில் வந்து கொல்லப்பட்டிருப்பார் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு எதிராக முகாலாய முகாமில் இணைந்த ஒரு மராத்திய அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பாஜி தான் ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாஜி வந்து இரண்டாம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்திருப்பாரு அதாவது முகலாய அரசரான இரண்டாம் அக்பருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாஜி அவர்கள் மூன்றாவது கேள்வி சோ அந்த சாம்பாஜியை பத்தி இன்னும் அடுத்து பார்க்கலாம் சரிங்களா சாம்பாஜி அவுரங்கசீப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டு எந்த கோட்டையில் அடைக்கப்பட்டார் சாம்பாஜி அவுரங்கசீப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டு எந்த கோட்டையில் அடைக்கப்பட்டார் விடை பன்ஹலா கோட்டை சரிங்களா ஸோ சாம்பாஜி வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பால் அரட் செய்ய அதாவது என்னன்னா இவங்க என்னன்னா ஏதாவது ஒரு உடன்படிக்கை மூலமும் ஒத்தும் போவாங்க ப்ளஸ் வந்து மறுபடியும் சண்டை போட்டுப்பாங்க இப்படி சேர்ந்துப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருந்தது சரிங்களா ஸோ அப்படி இவங்க ஒரு டைம் செட் ஆகாதப்ப அவுரங்கசீப்பால் சிறைப்பிடிக்கப்பட்டு எந்த கோட்டையில் அடைக்கப்பட்டாருன்னு பார்த்தோம்னா பன்ஹலா கோட்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து சாம்பாஜி வந்து அடைச்சி வச்சிருவார் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க சாம்பாஜி சிறையில் கொல்லப்பட்ட ஆண்டு சாம்பாஜி சிறையில் கொல்லப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ சாம்பாஜி எப்ப கொல்லப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ இப்போ சாம்பாஜியை பத்தி ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் வரிசையா பார்த்துருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாஜி முகலாய முகாமில் வந்து போய் ஜாயின் பண்ணியிருப்பாரு ஸோ அதுவும் இல்லாமல் சாம்பாஜி வந்து இரண்டாம் அக்பருக்கு பாதுகாப்பு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாரு ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்பால் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பாரு ஸோ அப்படி சிறைப்பிடிக்கப்பட்டு எந்த கோட்டையில் அடைக்கப்பட்ட பார்த்தோம்னா பன்ஹலா கோட்டையில் ஸோ ஃபைனலாக வந்து சாம்பாஜி கொல்லப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்பது இந்த சாம்பாஜி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜியுடைய மூத்த மகன் சோ அப்போ சாம்பாஜியோட பிரதரா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் நாலாவது கேள்வி பிளாசிக் போர் நடைபெற்ற ஆண்டு நடைபெற்ற ஆண்டு பிளாசி மராத்தியர்களுக்கும் பெருசாக சம்பந்தம் இல்லைனாலும் வந்து ஒரு சின்ன சம்மந்தம் இருக்கு ஸோ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா போர் எப்போ நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ அந்த வருடத்தில் தான் வந்து பிளாசி போர் நடைபெற்றது சரிங்களா அடுத்து பிளாசி போரில் மராத்தியர் யாருக்கு உதவவில்லை பிளாசிப்போரில் மராத்தியர் யாருக்கு உதவவில்லை விடை சிராஜ் உத்தவ்ல அதாவது பாத்தீங்கன்னா பிளாசிபூர்ல வந்து பாத்தீங்கன்னா மராத்தியர்கள் வந்து ரெண்டு டீமா போட்டி போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதுல சிராஜ் உத்தவ்லாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணல சரிங்களா சோ வந்து பாத்தீங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சோ மராத்தியர்கள் வந்து சிராஜ் உத்தவ்லாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணல சரிங்களா ஐந்தாவது கேள்வி பூனா அரசு குடியிருப்பை தீயிட்டு கொளுத்தியவர் யார் பூனா அரசு குடியிருப்பை தீயிட்டு கொளுத்தியவர் யார் விடை இரண்டாம் பாஜிராவ் சரிங்களா சோ இரண்டாம் பாஜிராவ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பர்சன் ஸோ அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இரண்டாம் பாஜரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பேஷ்வாவிலே வந்து பார்த்திங்கன்னா கடைசியா ஒரு ஆட்சியில் இருந்த ஒரு பேஷ்வான்னு கூட சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த இரண்டாம் பாஜிராவ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிட்டிஷ் பீப்புள் ஏன்னா பூனா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா மராத்தியர்களுடைய தலைமை செயலகமாக இருந்தது சரிங்களா ஸோ அந்த பூனா வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிட்டு ஸோ அங்கே வந்து ஒரு அரசு குடியிருப்பையும் வச்சு அங்கே குடியிருந்துட்டு இருக்காங்க ஸோ இதனால காண்டான மராத்தியர்களுடைய பேஷ்வானை இரண்டாம் பாஜிராவ் என்ன பண்றாருன்னா ஸோ அந்த இருந்து ஆங்கிலேயருடைய அரசு குடியிருப்பை வந்து தீயிட்டு கொளுத்துறாரு சோ இதான் இன்சிடென்ட் சரிங்களா சோ இரண்டாம் தான் இந்த வேலையை பண்றாரு சரிங்களா அடுத்து பாருங்க இரண்டாம் பாஜிராவிடம் இருந்து பூனா அரசு குடியிருப்பை கைப்பற்றியவர் யார் இரண்டாம் பாஜிராவிடம் இருந்து பூனா அரசு குடியிருப்பை கைப்பற்றியவர் யார் விடை ஜென்ரல் ஸ்மித் ஸோ அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களோட ஒரு தளபதியான ஜென்ரல் ஸ்மித் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இரண்டாம் பாஜிராவ் கிட்ட மறுபடியும் ஃபைட் பண்ணிட்டு அந்த பூனா அரசு குடியிரு குடியிருப்பை வந்து மறுபடியும் கைப்பற்றுறாரு சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் எல்பின்ஸ்டன் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாஜிராவ் சரணடைகிறார் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஷாவோடையே ஒரு இந்த வலி வழி வழி வழிவார் வந்து முடியுது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவாஜியோட வழித்தொன்ற்களில் வழி வ வழிவாரில் வந்து அந்த அரசர்கள் தான் வந்து அடுத்து அடுத்து ஆட்சியர் எழுதிருப்பாங்க சரிங்களா என்ன காரணம்னா ஆங்கிலேயர்கள் உள்ள புகுந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா வேலை பண்ணுவாங்க இல்லீங்களா ஸோ நிறைய இடத்துல இந்த நாட்டாம வேலை பண்ணுறவங்க தான் பெரிய வில்லத்தனமாக இருந்திருப்பாங்க ஸோ அப்படி நாட்டாம வேலை பண்ணி பண்ணி தான் எத்தனையோ இதை கெடுத்து 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 கடைசியில் அவங்க நம்ம நாட்டாக ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஸோ இதை நாட்டாமல் பண்ணுறவங்கள எப்பயுமே நம்ம கூடாது சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்பின்ஸ்டன் எல் எல்பின்ஸ்டன்ட்டை போய் வந்து இவர் சரண அடைஞ்சாரு ஏன்னா ஆங்கிலேயர்கள் நாட்டாம பண்ணி பண்ணி நம்ம உள்ளே விட்டுறோம் அவங்கள நாட்டாமல் பண்ணால் ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கே அப்போ வச்சிடுறாங்க சரிங்களா ஸோ மொத்தத்தில் இந்த இரண்டாம் பாஜராவை பற்றி மூணு விஷயங்க ஸோ அவர் வந்து மெயினான விஷயங்கள் இதெல்லாம் ஸோ அதாவது நிறையா வந்து இவர் அவங்க பிச்சு சுல்தான்கள் நிறைய பேர் வருவாங்க முகல்ஸ் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆங்கிலேயர்கள் இன்னொரு பக்கம் மராத்தியர்கள் ஸோ அவங்கக்குள்ளாரியே மராத்தியர்களுக்குள்ளேயே வந்து உள்நாட்டு போர்கள் ஸோ இவ்வளோ விஷயத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேஸ்ட்டு ப்ளஸ் மறந்துடும் ஸோ அதனால தான் சிமிலரான கொஷனாகவும் முக்கியமான கொஷனாகவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இந்த இரண்டாம் பாஜிராவை பொறுத்தவரையில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ கடைசியாக ஆட்சி செஞ்ச மேஷ்வா இவர் தான் ப்ளஸ் இவர் என்ன முக்கியமாக இவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு பண்ண விஷயம் என்னென்னா அதாவது பூனா தான் வந்து மராத்தியர்களோட அரசு த தலைமை தலைமை செயலகமாக இல்லைங்களா ஸோ அங்கே வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அரசு குடியிருப்பு கட்டியிருப்பாரு ஸோ அதை கைப்பற்றி பிளஸ் அதை வந்து தீ இட்டும் எரிச்சிருப்பாரு ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாருனா ஆங்கிலேய தளபதியான ஜென்ரல் ஸ்மித் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பூனா அரசு குடியிருப்பை கைப்பற்றுறாரு ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சமாதானம் ஆகுது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய தளபதியான எல்பின்ஸ்டன் வந்து இவர் வந்து அவர்கிட்ட யாருன்னா இரண்டாம் பாஜரா வந்து சரணடைஞ்சார் ஸோ இது சரணடைகிறது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கப்பம் மாதிரி ஒரு ஒரு அமௌண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு என்ன சொல்கிறது இப்போ நம்ம ரிட்டைர் ஆகிட்டால் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் நீங்கள் இனிமேல் ஆட்சியில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைகளை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் வந்து இரண்டாம் பாஜரோவை வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க சரிங்களா ஸோ ஆறாவது கேள்வி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுத் வரி நமக்கு தெரியும் இல்லைங்களா அந்த சவுத் வரியில் என்னென்ன வரிகள் எவ்வளோ பர்சன்டேஜ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ சவுத் வரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு ராணுவத்துக்காகவும் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றினா அங்கேருந்து வாங்குற வரி தான் சத்தேஷ் முகி வரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷன் இருக்க எங்களுக்கு அதாவது எக்ஸாம்பிள் சிவாஜி வந்து ஒரு சத்தேஷ் முகின்னு சொல்லப்பட்ட ஒரு நபர் ஸோ அவருக்கு கொடுக்குற வரி தான் சத்தேஷ் முகி வரி சரிங்களா ஸோ இந்த சவுத் வரியில் நிறைய இருக்குது அதில் பாருங்கள் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டோட்டலாக அதில் பிரித்து பிரித்து எந்தெந்த எதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரி கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் மராத்திய அதிகாரிகள் மற்றும் படைகளை பராமரிப்பதற்காக ராணுவ தளபதிகளுக்கு எத்தனை சதவிகிதம் வரி விதிக்கப்பட்டது அதாவது இந்த சவுத் வரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரி வாங்குறாங்க அப்படின்னா அதுல இந்த மராத்திய அதிகாரிகளுக்கும் பிளஸ் அந்த படைகளை பராமரிப்பதற்காக ராணுவ தளபதிகளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வரி ஒதுக்குறாங்க அப்படின்னா அதாவது என்னன்னா மராத்திய அதிகாரிகளுக்கும் பிளஸ் ராணுவ தளபதிகளுக்கும் கொடுக்கப்படுற பணம் எவ்வளோ சம்பளம் கூட வச்சுக்கலாம் அந்த சவுத் வரியிலேருந்து அறுபத்தி ஆறு சதவீதம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ நூறு சதவீத சவுத் வரியில் அறுபத்தி ஆறு சதவீத வரி வந்து மராத்திய அதிகாரிகளுக்கும் பிளஸ் மராத்திய ராணுவ தளபதிகளுக்கும் அறுபத்தி ஆறு சதவீதம் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் ஆட்சியாளருக்கு எத்தனை சதவிகிதம் வரி ஒதுக்கப்பட்டது மராத்திய ஆட்சியில் அந்த சவுத் வரியில ஆட்சியாளர்களுக்கு எத்தனை வரி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தைந்து சதவிகிதம் ஸோ ஆட்சியாளர்னா யார் எக்ஸாம்பிள் சிவாஜி அல்லது சாம்பாஜி சாஹு அல்லது பேஷ்வாக்கள் ஆட்சினா அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி ஆட்சியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து சதவீதம் அதாவது கால் பங்கு வரி வந்து செலுத்தப்பட்டது சரிங்களா அடுத்து பாருங்க பிறப்பில் பிராமணராகவும் தலைவராகவும் உள்ள பண்டிட் சச்சீவிற்கு எத்தனை சதவிகித வரி ஒதுக்கப்பட்டது மராத்தி ஆட்சியில் வந்து இந்த சவுத் வரியில பிறப்புலையே வந்து பிறக்கிறப்ப இங்கே பிராமணராக பிறந்திருந்தாவோ அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பண்டிட் சச்சிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சதவிகித வரி வந்து கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ ஏன்னா முன் காலத்தில் வந்து பிராமணஸ் அப்படின்னு அப்படின்னாவே வந்து அவங்களை பார்த்தாவே நல்லது பிளஸ் அவங்க வீட்டுக்கு வந்தாவே நல்லதுன்னு ரொம்ப ஒரு ரொம்ப ப்ரா இதெல்லாம் போயிட்டு இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பிராமின்ஸ்க்கு இவ்வளோ வரி கொடுத்துருக்காங்க அதாவது ஆறு சதவிகித வரி அடுத்து பாருங்க வரி வசூல் செய்வோருக்கு எத்தனை சதவிகித வரி ஒதுக்கப்பட்டது வரி வசூல் செய்வோருக்கு எத்தனை சதவிகித வரி ஒதுக்கப்பட்டது விடை மூன்று சதவிகிதம் ஸோ இந்த வரி வசூல் செய்கிறாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு எவ்வளோ வரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சதவிகிதம் வரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஏன்னா வரி வசூல் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லைங்களா சம்பளம் ஸோ அந்த டோட்டல் வாங்குற வரியிலேருந்து மூணு சதவீதம் வந்து வரி வசூல் செய்கிறவங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ மொத்தம் வந்து சவுத் வரியா நாலாம் பிரித்து கொடுக்குறாங்க ஸோ இந்த டோட்டலாக கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மராத்திய அதிகாரிகளுக்கும் ப்ளஸ் வந்து ராணுவ படைத்தளபதிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு சதவீதம் வந்து வரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஆட்சியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் வந்து சவுத் வரியிலேருந்து போகுது அதுக்கப்புறம் வந்து பிறப்பிலேயே பிராமணராக இருக்கிறவங்களுக்கும் ப்ளஸ் அந்த பண்டிட் சச்சி அப்படிங்கிற பொருஷனில் இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் வரி வருது போகுது ஸோ அதுக்கப்புறம் இந்த வரி வசூல் செஞ்சு கொடுக்குறாங்க இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து மூணு சதவீதம் வரியும் வந்து இந்த சவுத் வரியை அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக இருக்க சவுத் வரியை வந்து பிரித்து பிரித்து இப்படி கொடுக்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழாவது கேள்வி கிலாதார் என்பது எவ்வகை பதவி கிலாதார் என்பது எவ்வகை பதவி வீடை கோட்டை ராணுவத்தின் தலைவர் ஸோ இந்த கிலாதார் அப்படின்னா யார் அப்படின்னா அந்த ஒரு கோட்டை இருக்குல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செஞ்சி கோட்டை ராய்கர் கோட்டை அந்த மாதிரி கோட்டை இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ராணுவ தலைவர் இருப்பாங்க ஸோ தான் வந்து கிலாதார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு கோட்டை ராணுவத்தின் தலைவர் தான் வந்து கிலாதார் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டையின் கிலாதார் யார் செஞ்சி கோட்டையின் கிலாதார் யார் ஸோ இந்த செஞ்சிக்கோட்டைக்கு புக் ஆர்டரில் சொல்கிறேன் ஸோ செஞ்சிக்கோட்டைக்கு ஃபஸ்ட்டாக இந்த தலைவர் யார் அப்படின்னா ஸ்வரூப் சிங் அப்படிங்கிறவர் இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஆர்டரில் வந்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜா தேசிங் ஸோ இப்படி ராஜா தேசிங் வந்து ஒரு ஆட்சி அங்கே அந்த செஞ்சிக்கோட்டையோட ஆளுநராக நியமிக்கப்படுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஏதாவது கப்பம் கட்டை மறுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு உங்களுக்கு எதிராக போரிட்டு ஸோ தன்னோட இருபத்தி ரெண்டு வந்து இருந்திருப்பாரு சரிங்களா அதனால் தேசிங் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர்சன் சரிங்களா ஸோ இந்த கிலாதார் அப்படிங்கிறது என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டை இராணுவத்துடைய தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி செஞ்சிக்கோட்டைன்னு ஒரு கோட்டை இருந்தது அது ரொம்ப ஃபேமஸான கோட்டை கூட தான் ஏன்னா இந்த செஞ்சிக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா மராத்திரர்களுக்கு இரண்டாம் பாதுகாப்பு அரணாக செயல்பட்டது அதாவது இரண்டாம் கட்ட ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்பட்டது ஸோ அந்த செஞ்சி கோட்டைக்கு கிலாதாராக இருந்தது யார் அப்படின்னா ஸ்வரூப் சிங் அப்படிங்கிற ஒருத்தரும் அதுக்கப்புறம் அடுத்த வழிவாரில் வந்து தேசிங்கும் இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டையோட ஆளுநராக அதாவது கிலாதாராக இருந்திருக்காங்க